வரலாறு தொடங்கிய போதே தங்க ஆபரணங்களை பயன்படுத்திய தமிழர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலேயே முதல் முதலில் தங்கத்தை பயன்படுத்தியவர்கள் பண்டைய தமிழர்கள்தானா புதுக்கோட்டை அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மகளாய்வில் பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய பல்வேறு தொல்பொருட்கள் கிடைத்து வருகின்றன அதில் முக்கிய மைல்கல்லாக தங்கத்தாலான ஆறு இதழ்கள் கொண்ட மூக்குத்தி மற்றும் ஒரு சோடி தோடுகள் கிடைத்திருக்கின்றன மிக அழகாக காட்சியளிக்கும் அந்த ஆபரணங்களின் அமைப்பை பார்க்கும்போது அந்த காலத்திலேயே நகை வேலைப்பாடுகளில் தமிழர்கள் முன்னோடிகளாக இருந்தது தெரிகிறது இது தவிர வட்டவடிவிலான கார்லினியன் கற்கள் என அழைக்கப்படும் சூது பவளம் மணி ஒன்றும் அகழாய்வில் கிடைத்துள்ளது பொதுவாக இந்த கற்கள் குஜராத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியவை எனவே வரலாற்றின் தொடக்கத்திலேயே நாடு முழுவதிலும் இருந்தும் வணிகர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்பது புலனாகியிருக்கிறது இருக்கிறது மேலும் நெசவுக்கு பயன்படுத்தும் எலும்பு முனை கருவியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பொற்பனைக்கோட்டையில் அகழாய்வு தொடங்கிய சில நாட்களிலேயே செங்கல் கட்டுமானம் தென்பட்ட நிலையில் துளையிடப்பட்ட மேற்கூரை ஓடுகள் பானை ஓடுகள் கண்ணாடி வளையல்கள் சுடுமன் விளக்குகள் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தற்போது தங்க ஆபரணங்களும் கிடைத்திருப்பதால் பொற்பனைக்கோட்டை அகழாய்வு தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது